வீட்டுக்கார அம்மா பின்னாடி இருக்கா பாத்திரம் விளக்கிட்டு. அங்கேருந்து வரணும், இவர் பட படப்படன்னு கதவை தட்டுறார். நீங்கள் என்ன பண்ணி இதை வந்துட்டேங்க, இதை வந்துட்டேங்க சொல்லிக்கிட்டே வர்றோம்ல. சில சமயத்தில் பைத்தியம் முடித்த மாதிரி ஃபோன் அடிக்கும். அப்போ கூட நான் பைத்தியம் தான் வர்றேங்க, ஃபோனில் நம்ம இங்கேருந்து வர்றேங்க, நான் ஃபோனில் காக்குவா போகும், அது ஒரு பைத்தியம். அது மாதிரி அவன் சொல்கிறா, நாங்கள் கதவை தட்டுறோம், நீ வர்றதுக்கு லேட்டானாலும் வர்றேங்கிற அறிகுறிக்கும் வளையலையாக சத்தம் போடும், சீரார் விளையொலிப்ப செத்தாமரை கையார் சீரார் விளையொலிப்ப வந்து திற. அம்மா உன் புருஷனை விட்டு நீ ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன், எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால். ஆனால் தத்துவம் அன்று. ஒரு கணவன் என்போன் எப்போ பார்த்தாலும் பள்ளி அறைக்குள்ளே பொண்டாட்டி கூடையே இருக்கிறதுக்காக இல்லை, அவனுக்கு சில கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை செய்ய நீ தாமா அனுப்பணும். அவன் போகமாட்டேன்னு உள்ளேயே உட்கார்ந்துருந்தா கூட போங்க வேலைக்கு போங்க சாயந்தரம் வாங்க, நீ தான் கழுத்து பிடிச்சி தள்ளணும். பல வீடுகளில் அது நடக்கும். ஆனால் அவனா லீவ் போடுறேன்பா, லீவெல்லாம் போடாதீங்க போங்க அம்மா. அப்போது சொல்கிறா, நீ தான் அனுப்பணும், எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயா. அது தத்துவம் அல்லம்மா. உன் புருஷனை எழுப்பி உக்கமும் தட்டொழியும் தந்து சீக்கிரமாக எங்களை நீராட்ட அனுப்பு, எங்களுக்கு தர்மம் பண்ண அனுப்பு. அவளையும் எழுப்பிட்டான். இவனை போய் பார்க்குறான். அப்பா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும், வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே, எல்லா செல்வமும் நிறைந்திருக்கிறாயே, உனக்கே இந்த கஞ்சத்தனம், எழுந்து வெளியவா, நாங்கள் நோன்பு நோர்த்து வந்திருக்கிறோம், எழுந்து வந்து பாருப்பா. கிருஷ்ணன் எழுந்திருக்கலை, உள்ளே போயிட்டாங்க. அந்த சின்ன குழந்தையோட அறிவை பாருங்கள். கிருஷ்ணன் தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவன் மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. கிருஷ்ணன் தூங்கலை, முழிச்சுக்கிட்டான். அந்த முழிச்சுக்கிட்டு இருக்க கண்ணு லேசாக திறந்துருக்கு, உள்ளுக்குள்ளே அந்த கருமணி குறுக்கி நடிக்கும் ஓடுது, தூங்குறவனுக்கு ஓடாது. இதை ஆண்டாள் கண்டுபிடிச்சிட்டான் அஞ்சு வயசுலேயே. துரியோதனனுக்கு தெரியலையே, அவன் யுத்தத்துக்கு துணைக்கு வர்றதுக்கு கூப்பிடுறான், வந்து தலைமாட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான். கிருஷ்ணன் தூங்குற வந்திலன் விஜயன் கொலாம் என வான்முகில் சிந்தையில் எண்ணுகின்ற போது, சிந்தையில் கடிய தேரான் பந்தனை அகன்ற பாத பங்கையம் பணிந்து நின்றான். அர்ஜுனன் வந்து காலை தொட்டு நிற்கிற வரைக்கும் இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். தலைமாட்டில் உட்காந்துருந்த துரியோதனைக்கு அவன் முழிச்சுக்கிட்டான்னு தெரியலையே, எழுப்பி இருந்தால் கண்டிப்பாக அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் பஸ்மம், கிருஷ்ணன் வாக்கு கொடுத்துருப்பான். ஆனால் ஆண்டாள் தெரிஞ்சுக்கிட்டா, அதான் சொல்கிறா இப்போ அவன் பாரதத்தை படிச்சுட்டு சொல்கிறா. ஏப்பா குருக்ஷேத்திர யுத்தத்துக்காக மிகப்பெரிய கௌரவர்களுக்கு மன்னனான அந்த துரியோதனனும் பாண்டவர்களிலே வீராதி வீரனான அந்த அர்ஜுனனும் வந்து உங்ககிட்ட நிற்கிற போது நீ தூங்குற மாதிரி நடித்தே இல்லை, அந்த ஜம்பை எங்கிட்ட சாயாது. ஏன்னா இந்த மாட்டு கழுத்தில் சலங்கை போடுவாங்க, அந்த சலங்கையில் நடுவில் கீறி இருக்கும், அந்த சலங்கைக்குள்ளே இளந்த கொட்டையோ கருங்கல்லையோ போட்டிருப்பாங்க, அது இப்படி உருளும் உள்ளே உள்ள அந்த கீத்து வழியாக தெரியும். அந்த சலங்கைக்குள்ளே அதையே உதாரணம் சொல்கிறான், ஆயர்பாடி உதாரணத்தையே, சலங்கைக்குள்ளே அந்த கருமணி உருளுவது போல் உன் கண்ணுக்குள்ளே கருமணி உருளுதுப்பா, நீ தூங்கலைங்கிறது எங்களுக்கு தெரியுது. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிரிச்சிறிதே எங்கள் மேல் விழியாவோ. கண்ணத்தர ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன், சூரியனும் சந்திரனும் வராமல் போயிட்டா உலகம் அஸ்தமிச்சு போயிடும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவா. அந்த சூரிய சந்திரன் மூலமாக தானப்பா நீ உலகத்தையே வாழ வைக்கிற, அந்த ரெண்டும் உனக்கு கண்ணாக இருக்கே, உனக்கு கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் வந்திருக்கோம், தர எழுந்துரு. கிருஷ்ணன் கண்ணை திறந்தான், என்ன வேணும்னா. இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, கிருஷ்ணன் கோயிலில் கும்பிட வந்த ஜட்ஜு இங்கேயே தீர்ப்பு சொன்னால் அது செல்லுபடி ஆகாது. அவன் கோர்ட்டுக்கு போய் அவனுக்குன்னு ஒரு சீட் இருக்கு பாரு, அந்த சீட்டில் உட்காந்து விசாரித்து தீர்ப்பு சொன்னால் தான் நியாயம். இங்கே கோயிலுக்கு வந்தவனே அவன் அடித்தானா, சரி அவனை இந்த மரத்தில் தொங்க விடுனா, அவன் நீதிபதி இல்லை. நீ இந்த படுத்துக்கிட்டே சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, எழுந்துரு. உன் படுத்த கோலத்தை பார்த்துட்டோம், வடபத்திர சாயியா நீ படுத்திருந்த கோலத்தை பார்த்துட்டோம், அரங்கனா பார்த்துட்டோம், அனந்தபத்மநாபனா பார்த்துட்டோம், இப்போ எழுந்து நடடா, உன் நடக்கிற கோலத்தை நாங்கள் பார்க்கணும். எழுந்துரு. எப்படி நடக்கணும்? சிங்கம் வயிறு நிறைய இறை தின்னுட்டு குகையில் போய் படுத்திருக்கு, மழைக்காலம், இறை தேட ஒரு பூச்சி போட்டு வெளியே வரல, அந்த சிங்கம் உள்ளே படுத்திருக்கு, இப்போ மழையெல்லாம் நின்று போச்சு, அந்த சிங்கம் எழுந்திருக்குது, எப்படி ஒரு சோம்பல் முறிச்சு உடம்ப நிமிர்ந்து கர்ஜிக்கும், அந்த கர்ஜனையோட வா மாறி மலை முடஞ்சில் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டாற் போல். பூவைப்பூ வண்ணா என் கோவில் நின்று இங்கனே பொந்தருளி, என் கோப்புடைய சீரிய சிங்காதனத்தை அமர்ந்து நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவார். நான் கேட்குறதெல்லாம் கொடுக்காத, குழந்தை ஐஸ்கிரீம் கேட்கும், மழை கொட்டுது, நாலு நாளாக காய்ச்சல், கேட்குறதெல்லாம் அம்மா கொடுத்தா அவளுக்கு பேர் அம்மானு பேர் இல்லை, அவள் சும்மா குழந்தைக்கு கொடுக்கலாமா, அதுக்கு ஒத்துக்குமா, ஆராய்ஞ்சு பார்த்து கொடுக்கணும். நான் 1000 கேட்பேன், நீ கொடுக்காத, நீ ஆராய்ந்து அருள், எனக்கு அது தேவையா, அவன் ஆராய்ந்து அருள்வது தான் நம்ம வாழ்க்கை. நமக்கு எது தேவை, எதை நம்மளால் தாங்க முடியும், எதுக்கு நமக்கு தண்டனை, தெரிஞ்சுதான் கொடுக்குறோம், அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு கொடுக்கலையே அப்படின்னா நம்ம தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவா. கிருஷ்ணன் நடந்து வந்தான்,
நரசிம்மாவதாரத்தை பாடிட்டேன்னா அவங்க அப்பா நரசிம்மனை தான் பூஜை பண்ணார் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து உட்கார்ந்தான். இப்போ அவனை புகழணும் இல்லையா? அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோ இறங்கேலோர் எம்பாவாய். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவன் நந்தகோகுலத்தில் நடத்தினதை எல்லாம் சொல்கிறார். நீ வத்சாசுரனாலே தேனுகாசுரனை அழித்தது, பொன்ற சகடம் உதைத்தது, ராமாவதாரத்தில் தென்னிலங்கியை வீழ்த்தியது, அதனால் நீ வேல் கொண்டு எல்லாரையும் காத்தது, கோவர்தனத்தை குடையாக எடுத்தது, ஏழு நாள் கோவர்தன மலையை குடையாக பிடிச்சான். அந்த நன்றிக்காகத்தான் அந்த ஏழு நாட்கள் கோவர்தன மலை கண்ணபெருமானுடைய சுண்டு விரலில் தங்கி இருக்கிற பெருமை பெற்றதனால்தான் கலியுகத்தில் அந்த கோவர்தனகிரி ஏழு மலையாக திருப்பதியில் ஏழு மலையாக வந்து பகர் பகவானை தாங்கிறது. என்ன நீ தாங்கின கிருஷ்ணாவதாரத்தில், உன்னை திருவேங்கடமுடையானாக நான் உன்னை தாங்குறேன்னு ஏழு மலை சேஷாச்சலம் ஏழு மலையாக தாங்குகிறது. அதனால் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, என்றென்றும் சேவகமே எத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்குப்பா. கேட்குறான், நீ கம்சன் வயிற்றில் நின்று அவன் அழிக்கலையா? அது மாதிரி வா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் யசோதைக்கு வாழ்வு தரலையா? நீ கண்ணை பிசைஞ்சு அழுததும் அஞ்சிறு வாயு நெளிப்பதுவும் யசோதை கண்டாளை தவிர தேவகி பார்க்கலையப்பா. அன்று முறைமுறை ஆட்சியர் தன் குரங்கடை வைத்து நுந்தை யாவன் குழந்தையை கூப்பிட்டு கிருஷ்ணனை கூப்பிட்டு ஆட்சியரெல்லாம் மடிபேல் வச்சு உங்கள் அப்பா யாருடா? இது ரொம்ப அக்கறை. அந்த காலத்தில் ரொம்ப பேருக்கு இது சந்தேகம். அம்மா யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது. அது பிள்ளை மூலமாக கேட்டுக்கிறது. உங்கள் அப்பா யாருடான்னு குழந்தைக்கு பேச்சு வராது. ஆனால் அப்பா எங்கே இருக்காரோ கண் அங்கே போகும், இப்படி காட்டும். இன்றைக்கும் குழந்தை ஒரு 10 மாதம் குழந்தைய கேட்டான், கிருஷ்ணனை மடியில் வச்சு உங்கள் அப்பா யாருடான்னு கேட்குறாங்களாம். அவன் கையிலும் கடைக்கண் சுட்டிலும் காட்ட நந்தர்கோன் பெற்றான் என்னை வசுதேவன் பெற்றிலையே. ஆழ்வார் பாடுறார், பெத்தெடுத்த வசுதேவனுக்கு கிருஷ்ணன் காட்டுறவன் பாக்கியம் கிடைக்கல, வளர்த்த நந்தகோபனைத்தான் குழந்தை காட்டுக்கிறதான். அதனால் எந்தை நந்தகோபன் பெற்றான், அப்படிப்பட்ட ஆயர்பாடியிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவனே, தரிக்கிறனாகி தாந்தீங்க நிலைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றின்மேல் நெருப்பென நின்ற நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம், அரைமறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் செல்வமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து போவோம்ப்பா, எங்களுக்கு கொடு. இப்போ கிருஷ்ணன் கேட்குறான், என்ன வேணும்? இவன் எதுக்கு வந்தா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நோன்பு இருந்தா? இப்போ கல்யாணத்தை தானே கேட்கணும். இல்லைப்பா, எங்கள் விரதத்தை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு தம்பட்டம் வேணும், விளக்கு வேணும், கொடை வேணும், சங்கு வேணும், இதெல்லாம் உன் கையில் இருக்க அதெல்லாம் கொடுத்துரு. உன் கையில் இருக்க வலமுறிய உன்னை பாடுகின்ற ஆழ்வார்களை அதெல்லாம் கொடுத்துரு. கிருஷ்ணன் சிரிக்கிறான், இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் எப்படி இருக்கு? நீ அதெல்லாம் கொடுத்துரு, நீ கூடவே எங்களோடய வந்துடும். கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு போனால் மாடி பின்னாடியே வந்துடும். உன் கையில் இருக்க சங்கு சக்கரத்தை கொடுத்துரு, ஆழ்வாரில் கொடுத்துரு, அந்த கோலச்சுரி சங்க தந்துரு, அதையெல்லாம் கொடுத்துட்டா அந்த சங்குக்காக சக்கரத்துக்காக நீயே வருவே, அதனால் நீ வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை சொல்கிறான். உன் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை கொடு, அந்த வலம்புரி சங்கை கொடு, கோல விளக்கை கொடு, கொடியை கொடு, விதானத்தை கொடு. கொடுத்துட்டேன் போருமா? நாங்கள் ஒரு நகையும் போட்டுக்கலாம். நேரிழகீர்னு பாடினான். இப்போ கேட்குறான் நகையே இல்லைங்கிறான். இது முன்னுக்கு பின் முரணும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? விரதம் இருக்கிறவங்க ஆடம்பரமான உடை அணியக்கூடாது, ஆடம்பரமான நகை நட்டு போடக்கூடாது. நம்ம மனசு மட்டும் பக்குவமாக இருந்தால் போகாது, நம்மளை பார்க்குறவன் மனசுலேயும் தப்பு எண்ணம் வரக்கூடாது. அதனால் பக்தி என்ற இழையை மட்டும் போட்டுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டா, இப்போ விரதம் முடிஞ்சு போச்சு, புருஷன் வாங்கி போட்டு போட்டுக்கிட்டா சந்தோஷம். அதனால தான் லட்சுமணன் மான் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னபோது சீதை வேண்டான்ட்டா. லட்சுமணன் அனுப்பியிருந்தால் பிரச்சனையே இல்லை, மானுக்கு மானும் கிடச்சிருக்கோம், புருஷனுக்கு புருஷனும் பக்கத்தில் இருப்பான், அவள் அசோகவனத்துக்கு போயிருக்க வேண்டாம். நீயே பற்றி நல்கலை, புருஷன் பிடிச்சி கொடுத்தா தான் மரியாதை. நாளைக்கு நான் திரும்பி கோசலத்துக்கு போனால் இந்த மானை கொண்டு போவேன், இது உலகத்தில் இல்லாத மானு, இது ஏதுடின்னு கேட்பான். தண்டகாரண்யத்தில் வந்து கிடச்சது, யார் பிடிச்சி கொடுத்தா? கொழுந்தம் பிடிச்சி கொடுத்தான். உடனே பக்கத்து வீட்டுக்காரி, கொழுந்தம் பிடிச்சி கொடுத்தானா? அதில் 1008 அர்த்தம். புருஷன் இருக்கிற போது கொழுந்தனார் வாங்கி தர்றாருன்னா அவனுக்கு அர்த்தம் வேறு. அதனால தான் சீதை சொன்னால், மாட்ட நாயக நீயே பற்றி நல்கலை போலும், பிடிச்சி கொடுத்தா மான நீ கொடு, இல்லைன்னா வேண்டாம். அது மாதிரி இப்போ கேட்குறா, நாங்கள் நகையெல்லாம் போட்டுக்காமல் இத்தனை நாள் விரதம் இருந்தோம், இப்போ நீயே எங்களுக்கு நாயகன், பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடுத்தா புருஷனுக்கு பெருமை.